இயேசுக்குள் மிக்கவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமண்ணா உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் நிறைவாக இருக்குதா இல்லது குறைவாக இருக்குதா? இன்றைக்கி எடுத்துக்கிட்டால் சந்தோஷம் ரொம்ப குறையாக இருக்குது. நம்ம சந்தோஷமாக இருக்கிற நேரம் குறையாக இருக்குது. நம்ம சந்தோஷப்படாமலேயே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கணுமா? யோவான் 16:24 வாசித்து பாருங்கள். இது வரைக்கும் என் நாமத்தினால் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்ம துக்கமாக இருக்கிறோம், பல நேரத்தில் கவலையோடு இருக்கிறோம், பல நேரத்தில் தவிப்போடு இருக்கிறோம், பல நேரத்தில் சஞ்சலத்தோடு இருக்கிறோம், பல நேரத்தில் டென்ஷனோடு இருக்கிறோம், பல நேரத்தில் கோபத்தோடு இருக்கிறோம். சந்தோஷமாக சமாதானமாக இருக்கிற நேரம் ரொம்ப ரொம்ப குறையும். ஆனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பு மக்களுக்கு எழுதும் பொழுது பிலிப்பியர் 4:9 பவுல் சொல்கிறார், சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ சந்தோஷமாக இருக்க வேண்டிய பொறுப்பு யார் பொறுப்புன்னா உங்களுடைய என்னுடைய பொறுப்பு. நம்ம சந்தோஷமாக இருக்கணும். நம்ம எப்போவுமே டென்ஷனாக இருந்தால் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? நம்ம லைஃப்பில் நிறைய நேரம் நம்ம டென்ஷனாக இருக்கிறோம், நிறைய நேரத்தில் கோபத்தோடு இருக்கிறோம், நிறைய நேரத்தில் விரக்தியோடு இருக்கிறோம், நிறைய நேரத்தில் ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு டென்ஷனோடு இருக்கிறோம். ஆனால் எப்போவுமே கூலாக சந்தோஷமாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். உங்களுடைய விருப்பமும் சந்தோஷமாக இருக்கணும் தான். யாராட்டும் துக்கமாக இருக்கணும் விரும்புவாங்களா? இல்லை. ஆனால் ஒரு காரியம் உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் உலகம் துக்கத்தோடு இருக்கும், நீங்கள் துக்கத்தோடு இருந்தால் உலகம் சந்தோஷமாக இருக்கும். அதுதான் உண்மை. யோவான் 16:20 நீங்கள் வாஸ்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்றைக்கி உங்களுடைய எவ்வளவு பெரிய துக்கமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி சந்தோஷமாக மாறும். எப்போ மாறும்? என் நாமத்தினால் ஒன்று கேட்கல, கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஒரு முறை ஒரு ஃபேமிலி என்னை ஜெபிக்கிறதுக்காக ரொம்ப விரும்பி ரொம்ப வருந்தி அழைச்சாங்க. அந்த இடத்துக்கு கன்வென்ஷன் போன பொழுது அவங்களுடைய வீட்டிற்கு நான் சென்றிருந்தேன். அங்கே போனால் பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, பொருள் இருக்குது, வீடு இருக்குது, ஆஸ்தி இருக்குது, அந்தஸ்து இருக்குது, ஆனால் சந்தோஷம் இல்லையே. கேட்டால் அவங்களுடைய ஒரே மகன் அவங்களுடைய மேரேஜ் ஆகி 5 ஆச்சு, குழந்தை இல்லை. இப்போ அவங்க கணவன் மனைவி மகன் மருமகன், ஸோ அந்த குடும்பத்தில் எல்லாம் இருக்குது, சந்தோஷம் இல்லை. அப்போ நான் சொன்னேன், இந்த ஒரே முடி நாமத்தினால எங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை தாரும், ஆண்டவரிடத்தில் கேளுங்க, உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீங்க. அன்றைக்கி அந்த இரவில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து 5 சேர்ந்து ஜெபம் பண்ணும் பொழுது ஆவியானவர் சொன்னால், இந்த குடும்பத்தில் சந்தோஷத்தை கட்டளையிடுவேன், ஆண்டவருடைய கிருபையினால் 5 அப்புறவு கத்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாள். அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்த பொழுது எந்த நாளில் அவங்க குழந்தை உண்டாயிருக்கிறாங்கன்னா என்னைக்கு ஜெபம் பண்ணுமோ அன்னைக்கே சந்தோஷம் உண்டாயிட்டேன். பிரியமானவர்களே, கடன் அது நம்ம லைஃப்பில் இருக்கிற சந்தோஷத்தை கெடுக்குது. வியாதி நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்தை கெடுக்கிறது. தேவையில்லாத பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்தை கெடுக்குது. இதெல்லாம் தேவையில்லாத சஞ்சலங்கள். வேதம் சொல்கிறது, ஏசாயா 51:11 வாஸ்து பாருங்கள், ஏசாயா 35:10 வாஸ்து பாருங்கள், சஞ்சலம் தவிப்பு உங்களை விட்டு ஓடி போகும், சந்தோஷம் சமாதானம் உங்களுக்கு வரும். இன்றைக்கி
உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஓடி போய் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத சந்தோஷத்தை கத்தர் கொடுப்பா, நிறைவாய் கொடுப்பா. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, சந்தோஷத்தை கேட்கிற இவர்களுக்கு நிறைவான சந்தோஷத்தை கொடுத்து ஆசீர்வதியும் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே. ஆமேன், ஆமேன். உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும். நன்மையும் கருவையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.